எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இன்னைக்கு நம்ம வந்து அடுப்பு பத்த வச்சு கடாயை வச்சு அதை ஃப்ரை பண்றது, வறுக்கிறது, பொரிக்கிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். ஆனா வந்து இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இன்னொரு பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சட்னிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 5 தக்காளி வச்சுருக்கேன். என் வெங்காயத்தோட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி இருந்தால் தான். அதுக்காக நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன், வெங்காயம் வந்து 3 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவைப்படுற அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன், கல் உப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெல்லம், வெல்லம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம், கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம வச்சிருந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருந்த அந்த புளியும் இதில் சேர்த்துப்போம். அப்புறம் வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த வெள்ளத்தையும் இதை கூட சேர்த்துப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய சட்னி பேச்சுலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் லேட்டாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது 2 நிமிஷத்தில் செஞ்சு ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னொன்று வந்து இது இதன் கூட வந்து இட்லி தோசை எல்லாத்தையும் கூட இது தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தையும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதை வதக்கணும், இதை தாளித்து ஊற்றணும், எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இதுக்கு கிடையாது. வாரத்தில் 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இது எங்கள் வீட்டில் இருக்கும். அதுவும் வந்து இது ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்காரு. இது வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷனை பார்க்கணும்.